எங்க அமைப்பு சார்பா வந்து 150% மேல மாவட்டம் முடிவே இருக்கும் சரிங்களா. அதுல இருந்து செலவு ஒண்ணு சார். இங்க வைக்கிறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் பர்மிஷன் வாங்கணும், எல்லா இடத்துலயும் தாசில்தார்ட்ட வாங்கணும், ஆர்டிஓ கிட்ட வாங்கணும் சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. அமைப்புலேட்டு முடிவு பண்ணிருக்காங்க ஒரு இடத்துல வாங்கணும்னு சொல்லிட்டு. அது இன்னும் ஒரு ஆர்டர் வரல, நாங்க ஒன்னும் வழிபாட்டுக்கும் வைக்கல. அதுக்குள்ள நீங்க செலவு எது சார் சீஸ் பண்றீங்க? பர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவு செலவு வைக்கும்போது நாங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிறோம் சார். நான் சிலையை வந்து இங்கே கோயிலில் தான் வச்சிருக்கோம், நாங்கள் வெளியில் வழிபாடு வைக்கல. சிலையை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சு பாதுகாப்பு எங்கள் சிலையை நாங்கள் உள்ள பாதுகாப்பாக தான் வச்சிருக்கோம். நீ பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் நீங்கள் இதே வாங்க போயிருக்கோம். இங்கே வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க பாதம் எவ்வளோ வரும் பே என் பேர் தான் கொடுத்துருக்கேன் புரியுது இல்லையா? வழக்கு போடுறா தான் என் பேர் தான் போடுவாங்க. வா வெளில வாப்பா வாப்பா வெளில வாப்பா. நம்ம சாமி நம்ம பர்மிஷன் வாங்குறது உங்களுக்கு பர்மிஷன் வாங்கணும், நம்ம ஒன்று வழிபாட்டு வச்சிருக்கும் போது தான் வாங்கணும். வாங்க தலையில் வாங்க தலைவர் சரிங்களா. கோயில் உள்ளலாம் நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது. தலைவர் வாங்க உள்ளவங்க நான் சொல்கிறத கேளுங்க. எவ்வளோ நீங்கள் பர்மிஷன் ஆடியோ போங்க. ஆடியோ பர்மிஷன் வாங்கி நான் வச்சுக்கிறோம் சார். பண்ணாதீங்க சார். நீங்கள் ஏன் சார் தர்க்கம் பண்ணுறீங்க? சாமி எங்கள் சாமி கொடுத்து நீங்கள் என்ன சார் உங்கள்கிட்ட பிரச்சனை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் எடுத்து தான் சொல்கிறோம் சார். நாங்கள் பர்மிஷன் வாங்கி நான் சாமி கொடுக்குறோம் சார். அதனால் இருக்கு பர்மிஷன் ஏன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் கோயிலில் இப்போ நாங்கள் நாங்கள் தரிசனம் பண்ணுறோம். அப்போ நாங்கள் இப்போ வந்து இன்னும் எப்படி வழிபாடு பண்ணல சார். எடுத்து வைக்கக்கூடாதா? இல்லைங்க சார், வந்து பர்மிஷன்லாம் வைக்கக்கூடாது. நாங்கள் கோயில் உள்ள தான் வச்சுருக்கோம். நாங்கள் வழிபாட்டுக்கு நாங்கள் வெளியே தூக்கி வைக்கல. கோயில் உள்ள நீங்க வரக்கூடாது சார்.